வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட மூன்றாவது பாடல் வரிகளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னில் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி. தோழியரே, மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மூணடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் அவர்தான் ஓங்கி உலகலந்த உத்தமன். இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கி கொண்டான். அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட போலாம். சரி, அப்படி வழிபட்டா என்ன நடக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. இந்த வழிபாட்டால மாதம் மும்மாறி பெய்யுமா, தேசமெல்லாம் மாதம் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல. வயல்வெளிகளில் நெல் வந்து செழித்து வளருமா, ஓங்கு பெரும் சென்னல். அதுக்கு இடையில ஊடு கயல் உகலனா வயல்களுக்குள்ள மீன்கள் வந்து பாய்ந்தோடி மகிழுமா, ஊடு கயல் உகல. பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, இந்த குவளை பூக்கள்லாம் என்ன பண்ணுமா, அந்த புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்குமா. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆண்டால் பசுக்களை வள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பசுமாடு இருந்துட்டா போதும், அந்த பசு பால் தரும். அந்த பால் வச்சு மோர் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், வெண்ணெய் எடுத்துக்கலாம், நெய் எடுத்துக்கலாம், எல்லாமும் பண்ணிக்கலாம். அந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுமா, வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமா பால் தருமா. அல்ல அல்ல, இதனால அல்ல அல்ல குறையாம நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு ஆண்டாள் தன்னோட தோழிமார்களை இந்த பாவை நோன்பு நோக்கிறதுக்காக தன்னுடைய தோழிகளை கூப்பிடுறாங்க. ஓங்கி உலகலந்த திருவிக்கிரமன் ஆகிய திருமாலை வணங்கினோம்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத ஆண்டாள் இந்த பாட்டில் பட்டியல் போட்டு சொல்கிறாங்க. இங்கே ஆண்டாளுடைய தேச பற்றியும் காமிக்கிறாங்க. தன்னுடைய ஊர் மட்டும் இல்லாமல் தேசமே செழிக்க மார்கழி நோன்பு வகை செய்யும் அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.